லக்கி பாய் ஜெயிலர் முருகன். சும்மா கூப்பிட்டா திரும்பி பாக்குறீங்களான்னு கூப்பிட்டு பார்த்தேன். முருகனை பார்த்து ரொம்ப பூரிச்சு போய் சந்தோஷப்பட்டேன். ஆனாலும் நான் நேத்து ராத்திரி 12 மணில இருந்து இப்போ 12 மணி வரைக்கும் நீ ஒரு தடவையாச்சும் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுவியான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்த. ஆனா நீ எனக்கு விஷ் பண்ணவே இல்ல. ஏன் நீ எனக்கு விஷ் பண்ணவே இல்ல? ரொம்ப ரொம்ப மோசமான ஆளியா நீ. கடுப்பா வருது. அப்படியே தலகா நீ எடுத்து சொட்டு சொட்டு நாளோடி அடிக்கலாமான்னு தோணுது. ஒரு மனுஷன் எப்படி கூடவா இருப்பான்? நைட்டு கேக் வெட்டி எல்லாரும் விஷ் பண்ணாங்க, ஆனா நீ மட்டும் விஷ் பண்ணல. காலையில கூட விஷ் பண்ணாங்க. அப்பா அம்மா வந்தப்ப கூட வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க, ஆனா ஒரு வார்த்தை எனக்கு வாழ்த்து சொல்ல உனக்கு என்ன வலிக்குதுன்னு எனக்கு புரியல. என்ன விஷ் பண்ணும் தோணவே இல்லையா உனக்கு? இனி நான் இங்க இருந்து போற வரைக்கும் கண்டிப்பா உன்கிட்ட நான் எந்த எதிர்பார்ப்போ வச்சுக்கவே மாட்டேன். ஏதோ எனக்கு பிடிச்ச குட்டி முருகனை வாங்கிட்டு வந்து கொடுத்ததால நீ தப்பிச்ச. உன்னோட கிஃப்டுக்கு தேங்க்ஸ். நீ விஷ் பண்ணாததுக்கு நான் உனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன் பாரு. நீ என்னோட முருகன் மாதிரி அன்பானவரா மாறுறப்போதான் உனக்கு ராக்கி பாய் முருகன்னு பேரை மாத்துவேன். அது வரைக்கும் நீ ராக்கி பாய் ஜெயிலரே தான்.